ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேலூர் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியில் யூஜி பிஜி அட்மிஷன் 2022க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி நம்ம அதுக்கு அப்ளை பண்ணணும், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இதில் டெமோ வீடியோவாக காமிக்க போகிறேன். ஸோ வேலூரில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியில் பிஜி அட்மிஷன் 2022-2023 அகாடமிக் இயருக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டைப் பண்ணோடனே நமக்கு வரக்கூடிய ஃபஸ்ட் லிங்க் தான் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியோட லிங்க்கு. ஸோ இந்த திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் அவங்க ரிலீஸே பண்ணலை, டைரெக்டாக வந்து ஸோ அட்மிஷனுக்கான லிங்க் மட்டும் இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக அதை வச்சு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ இங்கே மேலே ஒரு லைனில் ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கான லிங்க்காக வந்து டிஸ்பிளே ஆகும். மொபைலில் பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ அதனால் மொபைலில் பார்க்குறவங்க டெஸ்க்டாப் மோடை வந்து ஆன் பண்ணிக்கோங்க, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துருக்கு பாருங்கள், மூணாவதாக ஒன்று, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் டு பிஜி டிகிரி கோர்சஸ் 2022-2023 யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த லிங்க் தான். ஸோ ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே நமக்கான அட்மிஷன் பேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து 200 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும், எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 100 ரூபா பே பண்ணணும். அதுக்கான ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் வந்து நெட் பேங்கிங் மூலமாக கூட பே பண்ணிக்கலாம். இதன் அடுத்தது செல்ஃப் அட்டஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னா, அதாவது பிரிண்டட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட, இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணி அதை நீங்கள் பிரிண்ட்டும் எடுப்பீங்க. ஸோ அந்த பிரிண்ட் எடுக்கிற ஃபார்ம் கூட செல்ஃப் அட்டஸ்ட் என்ன தெரியுமா, எல்லா சர்டிஃபிகேட்லேயும் உங்களோட சைன் இருக்கணும், அதாவது காப்பீஸ் தான் கேட்டிருக்காங்க, அதாவது ஜெராக்ஸு. ஸோ அப்போது எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டு, யூஜி மார்க் ஷீட்டு 1-5 செமஸ்டர் வரையும் இருந்தால் போதும், லாஸ்ட் செமஸ்டர் தேவையில்லை. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசி இருந்ததுன்னா கொடுங்க டிசிலாம். இதன் அடுத்தது நீங்கள் ஒருவேளை ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, ஏதாவது மெரிட்டில் வரீங்க அப்படின்னா என்எஸ்எஸ், என்சிசி, ஸ்போர்ட்ஸு எக்ஸட்ரா இந்த மாதிரி வரீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுங்க. தென் 1 காப்பி ஆஃப் த ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் மஸ்ட் பி அஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ், ரீசெண்டான பாஸ்போர்ட் சைஸ் ஒன்று வச்சுருங்க. தென் அடுத்தது, ஸ்டூடெண்ட் ஹூ ஹேவ் பாஸ்ட் யூஜி எக்ஸாமினேஷன் ஓவர் தென் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி மஸ்ட் ப்ரொடியூஸ் த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் த திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி வெல்லூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வேறு ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இப்போ திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி கீழே படிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்னு ஒன்று திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியிலே தருவாங்க, அதை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி அதை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் லாஸ்ட் டேட் சப்மிஷன் ஆஃப் ஃபில்ட் இன் அப்ளிகேஷன் ஃபார் பிஜி ப்ரோக்ராம் வித் இன் 15 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் த ரிசல்ட் ஆஃப் த எலிஜிபிள் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ரிசல்ட் வந்த அடுத்த 15 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட சப்மிஷன் வந்து பண்ணியிருக்கணும், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ரிசல்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து 5 செமஸ்டர் சர்டிஃபிகேட் தான் கேட்டிருக்கிறதால 6வது செமஸ்டர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்படிங்கிறது தான் நான் வந்து நினைக்கிறேன். ஒருவேளை திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியில் ரிசல்ட் விட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்களோ என்னமோ அப்படிங்கிறது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதன் அடுத்தது, திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி ரிசர்வ் டு ரைட் டு அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் த லேட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ எங்களுக்கு முழு உரிமையும் உண்டு, நீங்கள் லேட்டாக அனுப்புனா அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதை தொடர்ந்து ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வில் நாட் பி சோல்டு இன் த யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ் ஆஃபீஸ். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் நாங்கள் ஒன்றும் விற்கிறது இல்லைங்க, ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். தென் அடுத்தது, அட்டாச் செல்ஃப் அட்ரஸ் 24x12 சென்டிமீட்டர் என்வெலாப் ₹20 ஸ்டாம்ப் அலாங் வித் ஃபில்ட் இன் அப்ளிகேஷன். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, செல்ஃப் அட்டஸ்டட் 24x12 அப்படிங்கிற சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டல் என்வெலப் வாங்கிக்கோங்க, அதில் உங்களோட அட்ரஸ் எழுதிக்கோங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 20 ரூபா ஸ்டாம்பிங் அதில் ஒட்டி நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷனையும் உள்ளே வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது, த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் பாஸ்ட் தேர் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் ஃப்ரம் அதர் யூனிவர்சிட்டிஸ் ஷால் ஒப்டெயின் த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி அண்ட் சப்மிட் த சேம் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் த கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி. அதாவது எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்கி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது, டு ஒப்டெயின் த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கேன் பி டவுன்லோட் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி வெப்சைட் www.tvu.edu.in அண்டர் அட்மிஷன் அப்படிங்கிற லிங்க் உள்ள டவுன்லோட் அப்ளிகேஷனுங்கிற ஃபார்முக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான இந்த 2 ஃபார்மும் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் யூனிவர்சிட்டி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி போஸ்டல் டிலே ஆர் லாஸ் ஆர் டிரான்சிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ கண்டிப்பாக போஸ்டர்லாம் டிலேவாக வரத்துக்கு அவங்க எதுவும் பண்ண முடியாது, அதனால் ஸ்பீடு போஸ்டில் கொரியர் பண்ணிடுங்க. தென் அட்மிஷன்ஸ் டு யூஜி பிஜி ப்ரோக்ராம்ஸ் ஆர் பியூர்லி ஆன் மெரிட் பேசிஸ் ஒன்லி, ஓகேவா? ஸோ மெரிட் பேசிஸில் தான் இருப்பீங்க. ஸோ அப்போது எக்ஸாம் வைப்பாங்களா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம் வைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்க வந்து உங்களோட யூஜி மார்க்கை மெரிட் மார்க்காக கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆர் லிமிட்டட் டு ஈச் டிபார்ட்மெண்ட் அஃபரிங் த கோர்சஸ் அண்ட் செலெக்ஷன் ஆர் பேஸ்ட் ஆன் த ரிசர்வேஷன் பாலிசி ப்ரிஸ்கிரைப்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஒவ்வொரு கிளாஸ்லேயும் இந்த கம்யூனிட்டிக்கு இத்தனை சீட் தான் அப்படிங்கிறது ரிசர்வேஷன் பாலிசி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். தென் செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார் ஈச் கோர்சஸ் ஆர் காலேஜஸ் ஷுட் பி சப்மிட்டட், அதர்வைஸ் த அப்ளிகேஷன் வில் பி ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரெண்டு மூணு கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு மூணு கோர்ஸுக்கும் தனித்தனியாக ஒரு அப்ளிகேஷன் போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே அப்ளிகேஷனில் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து, இந்த பர்டிகுலர்ஸ் கிவன் பை த அப்ளிகேஷன் ஃபவுண்ட் இன்கரெக்ட், த அப்ளிகேஷன் இஸ் லயபிள் ஃபார் லீகல் ஆக்ஷன் அண்ட் ஹிஸ் அட்மிஷன் வில் பி கேன்சல், ஏதாவது தப்பாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த யூனிவர்சிட்டி ரிசர்வ்ஸ் டு த ரைட் எய்தர் டு கண்டக்ட் ஆர் கேன்சல் த கோர்சஸ் அஃபர்ட் பை த யூனிவர்சிட்டி வித்தவுட் எனி இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு கோர்ஸ் நாங்கள் இருக்குன்னு சொல்லியிருப்போம், ஒரு வேளை எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அந்த கோர்ஸை நாங்கள் தூக்கிடுவோம், அதை நான் உங்கள்கிட்டலாம் இன்டிமேஷன் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகன்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு நோட் டவுன் தர் அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் நேம் ஆஃப் த கோர்ஸ் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் நம்பரையும் என்ன கோர்ஸுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எதுலையாவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது போஸ்டல் அட்ரஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபில்டு பண்ண அந்த பிரிண்டட் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டைரெக்டாக இன்ஸ்டிடியூஷனுக்கு அனுப்பணும். அது எங்கே அப்படின்னா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், த ரிஜிஸ்டரர் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி சேர்காடு வெள்ளூர் 632-115 அட்ரஸுக்கு. ஸோ இப்போ அப்ளை பிஜிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போய் தான் நம்ம அப்ளை பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பிரிண்ட் அவுட் ஃபார் அப்ளை ஸ்டூடெண்ட், அப்ளை பண்ணி முடிச்சப்பறம் இதில் போய் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம அப்ளை பண்ண போகலாம். அப்ளை பிஜி அப்படிங்கிறது கிளிக் பண்ணால் பாருங்கள் காலேஜ் நேம் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் தான் இருக்கும், மாற்ற முடியாது. கோர்ஸ் என்ன கோர்ஸ் வேணும், ஸோ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி பயோடெக், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி பயாலஜி, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்காம், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்ஏ தமிழ் இந்த கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்குறேன். தென் நேம் கொடுக்குறேன். ஸோ நேமை கொடுத்ததுக்கப்புறம் ஜெண்டர் கேட்குது. ஸோ உங்களுக்கான ஜெண்டர் என்னவோ அதை நீங்கள் கொடுங்க. தென் அதுக்கும் அடுத்தது டேட்டா பர்த் கேட்குது. ஸோ நீங்கள் எந்த வருஷம் பிறந்தீங்களோ அந்த டேட்டா பர்த்தை கொடுத்துங்க. அடுத்து என்ன கம்யூனிட்டின்னு கேட்குது. ஸோ உங்களுக்கான கம்யூனிட்டி என்னவோ அந்த கம்யூனிட்டியை கொடுத்துக்கோங்க. அடுத்து அதுக்கான கேஸ்ட் என்னவோ அந்த கேஸ்ட்டை ஃபில் பண்ணிடுங்க. ஸோ ஒருவேளை கேஸ்ட்டும் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ சும்மா கொடுத்து பார்ப்போம். ஸோ கேஸ்ட்டு வரல, அதை நம்ம வந்து ஃபில் தான் பண்ணணும். தென் அதுக்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ நேஷ்னாலிட்டி, தென் அடுத்தது உங்களோட ரிலீஜியன் கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கும் அடுத்தது என்ன ஸ்டேட்டு, தென் ஃபாதர் மதர் நேம் என்ன, அவங்களோட வேலை என்ன, தென் அது கூட ஆனுவல் இன்கம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டோட அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுங்க. தென் மெயில் ஐடி, ஆதார் அட்ரஸ், ஆதார் நம்பருங்க, ஆதார் நம்பர், மொபைல் நம்பரு. தென் ஒருவேளை டிஃப்ரெண்ட் அப்படிலாம் இருந்தால் எஸ்ஆர்னோ கொடுங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஃபீஸ் கன்செஷன் இல்லை ரிசர்வேஷனில் வரீங்கன்னா அதை கொடுத்துக்கோங்க. அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனோட பையன் பொண்ணாக இருந்தால். ஸோ அடுத்தது அந்தமான் நிக்கோபர்லேருந்து வரீங்கன்னா அது, நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தால் அது, ஓகேங்களா? ஸோ என்சிசி என்எஸ்எஸில் இருந்தீங்கன்னா எஸ்ஆர்னோ கொடுத்துக்கோங்க, அதாவது சர்டிஃபிகேட் இருக்கணுங்க, ஓகேவா? தென் அடுத்தது நேம் ஆஃப் த லா ஸ்டடி இன்ஸ்டிடியூஷன், கடைசியாக எங்கே படிச்சிங்களோ அதை கொடுங்க. அடுத்தது கோர்ஸ் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. இதை பொறுத்தவரையும் யூஜி இருக்கு இல்லைங்களா, யூஜியில் நீங்கள் என்ன படிச்சிங்க, எந்த வருஷம் எந்த மந்த் பாஸ் பண்ணீங்க. தென் அடுத்தது கோர்ஸ் டியூரேஷன் என்ன, மேஜர் சப்ஜெக்ட் அதில் என்ன படிச்சிங்க, அதாவது டிபார்ட்மெண்ட் தான் கொடுக்கணும் வேறு எதுவும் இல்லை, ஓகேவா? தென் அடுத்தது பர்சன்டேஜ் மார்க் எவ்வளோ எடுத்தீங்க, ஓவராலாக கொடுத்துருங்க, ஓகேவா? ஓவராலாக என்ன எடுத்தீங்களோ அதை கொடுங்க. தென் என்ன கிளாஸில் வந்தீங்க, ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸா? ஸோ ஹச்எஸ்சிலையும் அதே மாதிரி, எஸ்எஸ்எல்சிலையும் அதே மாதிரி. ஸோ இதெல்லாம் பயோ மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் அதை கொடுங்க, அந்த மாதிரி, ஓகேவா? எஸ்எஸ்எல்சியில் வந்து மேஜர் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து வெறும் எஸ்எஸ்எல்சினே கூட கொடுக்கலாம், இல்லைனா ஸ்டேட் போர்டு கூட கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகேவா? தென் அடுத்தது டேட் ஆஃப் பேமெண்ட்டு, என்றைக்கு பே பண்ணுறீங்க, பே பண்ணுற பேங்க்கோட நேம் என்ன, செல்லான் நம்பர், செல்லான் நீங்கள் வந்து டிடி எடுத்தோ இல்லை செலான் எடுத்தோ அனுப்பணும் அப்படின்னா அதுக்கான செல்லான் நம்பர் இருந்தால் கொடுங்க. டிரான்சாக்ஷன் நம்பர் நீங்கள் ஆன்லைனில் பண்ண வரும், அதை கொடுத்துருங்க. ஸோ எவ்வளோ ரூபீஸ் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா 100 ரூபாய் 200 ரூபாய்ங்கிறத கொடுத்து சப்மிட் அப்படிங்கிறத ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ண சொல்லும். ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு வந்துடும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை பிரிண்ட் அவுட் எடுக்கணும், சரிங்களா? ஸோ இப்போது ஒன்ஸ் உங்களுக்கு சப்மிட் பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ.
ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் தான் டிஸ்பிளே ஆகும். இதில் பிரிண்ட் அவுட் ஃபார் அப்ளைடு ஸ்டூடெண்ட்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் கேட்கும். நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த நம்பர் வந்திருக்கும். அந்த நம்பரையும் உங்களோட டேட்டா பற்றியும் கொடுத்து நீங்கள் சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட்டுக்கு ஷோ ஆகும். அதாவது PDF-ஆக கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட்னு சொல்லிருக்காங்க இல்லைங்களா. நீங்கள் அப்ளை பண்ணுறதோ நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருந்துடக்கூடாது. அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அது கூட அவங்க கேட்டிருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வச்சு அவங்களுக்கு நீங்கள் அனுப்பணும் சரிங்களா. ஸோ எல்லாமே ஜெராக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஜெராக்ஸில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சைனை போட்டு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் எப்படி நடக்கும், எங்கே நடக்கும், எப்போ நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வெப்சைட்லேயே அவங்க அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பி நீங்களும் வெப்சைட்டை அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ப்ரொசீஜர். மற்றபடி வேறு எதுவும் அவங்க இது வரைக்கும் சொல்லலை. யூடியூப் கோர்ஸ் பற்றியும் சொல்லலை. ஸோ ஒரு வேலை சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து அதையும் தனியாக வீடியோ போடலாம் சரிங்களா. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.